गुरुवे वोट्टि गुरुवे शरणं गुरुवे दुनै गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे नमः ओम हरि ओम अम्मयप्पा दुनै ओम श्री अरुलानंद सेंदिल विनायकर दुनै अरुट्पेरुम ज्योति अरुट्पेरुम ज्योति என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நம பார்வதி பதையே அரகரம் மகாதேவா உலகாலும் காளி உமையவள் உலகமகா சக்தி என்குலம் காக்கும் காளி குலசை முத்தார் அம்பிகை உன் திருவிடே சரணம் 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 அனைத்து குலசேகர பட்டினம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் பக்தர்களுக்கு அடியேன் தூத்துக்குடி முத்தார் சிவராம பாண்டியன் இனிய காலை வணக்கம். அனைத்து அன்பர்களும் அம்பிகைக்கு 21 நாள் விரதம், 48, 41, 31 போடுறாங்க. அதெல்லாம் நாட்கள் கழிந்து விட்டது. 21வது நாள் மாலை அணிவதற்கு அனைத்து அன்பர்களும் தயாராகி கொண்டிருக்கிறோம். அனைத்து அன்பர்களும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்பது நமது ஆலயத்திலே முத்தாரம்மன் கோவில் ஆலயத்திலே 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளும் 50 வயதிற்கு மேற்பட்ட தாய்மார்களும் தான் விரதம் கடைபிடிக்க வேண்டும் என்பது மரபு. சிலவங்க நம்ம அந்த சூழ்நிலைகளை பொறுத்து, உடல் ரீதியான அந்த சூழ்நிலைகளை பொறுத்து மாலை அணியலாம், எந்த தவறும் இல்லை. அம்பாளுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லா மக்களும் செய்யலாம். ஏன்னா உலக மகா சக்தி, எல்லா மக்களுமே எல்லாருக்கும் அடியானுடைய சின்ன வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த பதிவில் சொல்லியிருந்தேன், சரியான முறையில் வாய்ஸ் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் திரும்பியும் சொல்கிறேன். முத நாளே நல்ல வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க, நல்ல வாழைப்பழம் கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, உடம்பு உள்ள கழிவுகளெல்லாம் வெளியேற்றுங்க. அதிகாலையில் சூரியன் உதிக்கும் போதே நல்ல கடல் குளிங்க. கடல் குளிச்சுட்டு நல்ல நாகராஜா நாகக்கண்ணி அம்மனையும் சிதம்பரேஸ்வரரையும் தரிசனம் பண்ணிட்டு சித்தி விநாயகருக்கு மாலை அருகம்புல் மாலை சாத்தி விடலை அணிவிந்துட்டு அம்பாளுக்கும் விடலை தலை சுற்றி அடிச்சுட்டு நேராக 2 செவ்வரளி 2 எலுமிச்சம்பழம் கொடுத்து அம்பாளுக்கு பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு மாலை அணிங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கழுத்து நிறைய மாலைகள் இப்போ அடியன் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா பூஜை ரூமில் வச்சுருப்பேன். பூஜை நேரங்கள்லையும் ஆலயங்களுக்கு செல்லும் போது தான் அதிக மாலைகள் இருக்கும். மற்ற நேரங்களில் என் கழுத்தில் வந்து 2 அல்லது 3 மாலைகள் தான் வச்சுருப்பேன். ஆமாம், அதனால் நல்ல சுத்தமான ஸ்படிகமணி கருங்காழி மாலை, நல்ல தூய்மையான துளசி மணி மாலை, நல்ல வெள்ளி கம்பி அல்லது செம்பு கம்பியில் நல்லபடியாக கட்டி ஒரு பிள்ளையார் ஒரு முருகர் அம்பாலும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனும் காளியம்பாலும் இருக்கிற மாதிரி அந்த ஒரு படங்களை வச்சு மாலை அணிஞ்சிக்கிறது ரொம்ப உத்தமம். அவரவர் குருநாதர், எல்லாருக்குமே ஒரு குருநாதர் இருக்கும். இப்போ எனக்கு என் தந்தை முத என்னை குலசைக்கு கூட்டு போய் கடல் மீன் வச்சு 8 வயசுலே அம்பாளுடைய மாலையை சுமக்கிறதுக்கும் அவளுக்கு கடல் குளித்து மாலை அணிந்து காப்பு கட்டி வேடமணிகிற பாக்கியத்தை கொடுத்துருக்கா. ஆயுள் முழுவதும் கைகால் சுகத்தோடு அவள் கடல் குளித்து அவள் ஆலய புனித நீராடி மாலை அணிந்து காப்பு கட்டி அவளுக்காகவே நோன்பு இருக்கணும் என்பது அரியனுடைய ஆசை. அந்த அம்பாள் கண்டிப்பாக நிறைவேற்றுவாள் என்பது அரியன் கண்ட உண்மை. அதனால் எல்லா பக்தர்களும் மாலைகள் நிறைய போட்டால் நீங்கள் மாலை அறிஞ்சிருச்சுன்னா மனசு சங்கடமாக இருக்கும். அதனால் காதிகிராப்பில் துளசி மணி வாங்கி இல்லை சுத்தமான செம்பு கம்பியில் கட்டுங்க, இல்லை வெள்ளி கம்பியில் கட்டுங்க, இல்லைன்னா கடையில் நம்ம குறவர்கிட்ட விற்காங்க துளசியிலேயே. ஆமாம், அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க, என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள மட்டும் மன்னிச்சுட்டு தான் என்ன. அதனால் வேடமணிகிறதும் குறவர் இடத்துக்கு அவ்வளோ ஒரு பாக்கியம் உண்டு. அதேபோல் காளி வேடமணியும் பக்தர்கள் தயவு செய்து 48 நாள் 41 நாள் தான், அதாவது இறைவன் மேலே அன்பு செலுத்துகிற வரைக்கும் நாம் இறைவனுக்கு அடிமை. அன்பு அதிகமாகி அன்பு செலுத்தி விட்டால் இறைவன் நமக்கு அடிமை என்பது போல எல்லா பக்தர்களும் இப்போ பழைய மாதிரி நோன்பு இருக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. நம்ம புதுசாக இருக்கிறவங்க நல்ல சிறப்பாக இருக்காங்க, உடல் ரீதியாக ஒத்துழைக்கணும். வேலை தொழில்கள் இருக்குது, நம்ம 4 இடத்துக்கு போவோம் வருவோம். இப்போ தனியாக 48 நாள் நம்ம பரகட்டி நம்ம உட்காந்து நம்மளே பொங்கி சாப்பிட்டோம்னா அதோடைய மகத்துவம் தனி, அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் இருக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வந்து என்னென்னா, நம்ம அங்கங்கே இருக்கிற இடங்கள்லே இருக்கோம், அங்கேயே மாலை அணிந்து நம்ம உப்பு இல்லாமல் பச்சரி சோறு சாப்பிட்றது அவரவர் உடல் ரீதியாக. அம்பாள் வந்து உடல் வருத்தி மனம் வருத்தினா அவள் நோன்பு இருக்கிறது 10 நாள் தான் இருக்கா, நம்ம அவளை சுமக்கிறோம். அதனால் நம்ம 48 நாள் 41 நாட்கள் 21 நாட்கள் இருக்கோம். நவராத்திரி என்பது 10 தசை தான், தசரா 9 நாள்
நோன்பிருந்து 9 நாள் ஆயுதங்களுக்கெல்லாம் பூஜை போட்டு 10ஆம் நாள் சம்ஹாரம் பண்ணியிருந்தா அம்பாள். நம்ம 11ஆம் தசரா வரைக்கும் கணக்கு பண்ணி சிலவங்க போடுறாங்க 41 நாள் 21 நாள் 11 நாள்னு. சிலவங்க தசரா அன்னைக்கு இப்போ அடி என்ன பார்த்தீங்கன்னா 48 நாள் வேஷம் கட்டுறோம்னு நினைப்பேன். அந்த ஒரு மண்டலம் 27 நட்சத்திரம் 12 ராசி நம்ம குடும்பத்தில் எல்லாருடைய பிறந்த திதிகளும் வரும். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் எல்லா பக்தர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், காளிவேடம் என்கிறது இருக்கிறதுலே தலைமையான வேடம். அந்த வேடம் அதற்கு மேலே சிவபெருமானுடைய வேடம் இருக்கிறது, ஈசன் காளி தான். ஆனால் நம்ம ஆலயத்தில் அம்பாலே காளி சுரூபத்தில் தான் இருக்கா, வீர பல்லும் வெறி சடையோடு இருக்கா. அதனால் அந்த காளிவேடமணிய பக்தர்கள் மிகவும் கனிவாக கனிவான உபசரணையில் அனைத்து பக்தர்களுக்கும் சாதியை மறந்துருங்க, சாதியே தசராவில் இருக்கக்கூடாது, அம்பாள்கிட்ட இருக்கக்கூடாது. அதனால தான் அனைவரும் செவ்வாடை கொடுத்துரும். மனிதர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. இந்த ஜென்மத்தில் இந்த சமுதாயத்தில் இந்த ஜாதியில் பிறக்கும், அடுத்த ஜென்மத்தில் நம்ம எந்த ஜாதியில் பிறக்கமோ என்னவோ பிறக்கமோ அம்மையப்பனுக்கே வெளிச்சம், அந்த அம்பாளுக்கு தான் தெரியும். அதனால் இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்த இந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கோம்னா பிறப்புக்கும் இறப்புக்கும் நம்ம திருமண வாழ்க்கைக்கும் நம்மளுடைய சமுதாய சம்பிரதாயங்களை பயன்படுத்திக்கோங்க. தயவு செய்து குலசேகரப்பட்டினம் தசராவில் யாரும் சமுதாயத்தை பயன்படுத்தாதீங்க. தசரா குழுக்களுக்கு சாதி பெயர் பயன்படுத்தாதீங்க. அம்பாளுடைய திருநாமம் உங்களுடைய ஊரில் உள்ள அம்பாளுடைய திருநாமத்தை வைங்க, அதுவே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம ஊர் தசரா அப்படிங்கிறத வைங்கிறத தவிர ஜாதி அடையாளப்படுத்தாதீங்க. அது அம்பாளுக்கு ஒரு பிடித்தமில்லாத ஒரு செயல், அடியன் வாழ்க்கையில் உணர்ந்த உண்மை. 34 ஆண்டு காலத்தில் இப்போ அந்த ஊர் செட்டு இந்த ஊர் செட்டு அப்படிங்கிறது தான் இருக்கணுமே தவிர அந்த ஆளுக்கு செட்டு இந்த ஆளுக்கு செட்டுன்னு இருக்கக்கூடாது. தசரா குழு வந்து சாதியே வேறு இருக்கிறதுக்குரிய தான். அனைவரும் ஒருதாய் மக்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருங்க. வாகனங்களில் கவனமாக போங்க. வீட்டில் இருந்து நீங்கள் கிளம்புனீங்கன்னா வீடெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு முன்னோர்களை கும்பிட்டுட்டு அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் கடலில் வந்து குளிங்க. கடலில் குளித்து நீராடி அதுக்கப்புறம் உடம்பு சுத்தமானது கூட நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் கும்பிடலாம். ஏன்னா அதனால் வாகனங்களில் கவனமாக போங்க, கவனமாக வாங்க. அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோள், காப்பு அம்பாளுக்கு கொடியேறுவதற்கு முந்தினாலும் அமாவாசை என்று காப்பு கட்டப்படுகிறது. நாம் மறுநாள் 1ஆம் தசரா அன்னைக்கு நம்ம காப்பு கட்டுறோம். அதற்கு பின்பு நீங்கள் இந்த வளையல், கம்மல், இந்த மாங்கல்யம், இந்த மாதிரி விஷயங்கள், கொலுசு, மெட்டி, எல்லாருமே எல்லா நண்பர்களும் இது பண்ணுறாங்க, ஆரம்பத்துலேயே போட்டுறாங்க. அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நீங்களுமே அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. கொடியேறி காப்பு கட்டினா தான் வேஷம் கட்டணும். அதுக்கு சம்பந்தம் நீ காது குத்துறாங்க கூட அப்போ குத்திக்கலாம். இதுமாரி 48 நாள் வளையல போட்டு சிலவங்க நான் கருங்காலி வேஷம் போடுறேன், கருப்பு வளையல், நான் சுடுகாட்டுக்காலி வேஷம் போடுறேன், நீல வளையல் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம யாருன்னு தெரியணும்னு நினைக்கங்க. தயவு செய்து தான் என்று அகந்தையை விட்டொழியுங்கள். அனைத்து பக்தர்களிடம் அன்பாக இருங்கள். மனசார வேஷம் கட்டுங்க, நல்லது நினைங்க. ஒவ்வொரு தசராக்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் போட்டி இருக்கலாமே தவிர போகாமல் இருக்கக்கூடாது. சண்டை சச்சரவு வேண்டாம். அமைதியான முறையில், அன்பான முறையில் நீங்கள் இயன்ற அளவு அம்பாளுக்கு விரதம் இருங்க. விரதம் இருந்து உங்களுடைய கடமையை செய்யுங்க. கண்டிப்பாக அம்பாள் நம்மளை கைவிட மாட்டான். அதை விட்டுட்டு தசரா செட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதியாக நினச்சிக்கிட்டு அந்த சமுதாயத்துக்குடி இந்த சமுதாயத்துக்குடி கொடியை கொண்டு வந்து அந்த செட்டு இந்த செட்டுன்னு அடித்து கடைசியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அவ்வளோ நாள் விரதம் இருந்ததுடைய பலனை அங்கேருந்து கெடுத்துருந்தோம். அதுதான் நமக்கு வரக்கூடிய சோதனைகள், நம்ம கர்மாவும் அப்படித்தான் இருக்கும். நம்ம அந்த வழிக்கு போகவே கூடாது. அனைவருமே அன்பு செலுத்துங்க. அதனால் தசரா குழுக்கள் வந்து குழுவை வழி நடத்துகிற நிர்வாகிகளும் சரி, தசரா குழுக்களும் சரி, யாரிடமும் கட்டாயப்படுத்தி இதை செய்யுங்க. நீங்கள் அம்பாளுக்கு செய்யுங்க, அம்பாள் உங்களுக்கு செய்வோம் நல்லபடியாக செய்யுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இது பண்ணுங்கள். யாரையும் கட்டாயப்படுத்தி இது பண்ணோம்னா வரி 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 யூஸ் பண்ணிக்கோங்க. வரி போட்டுக்கோங்க, ஊர் ஊராக வரி போடுங்க. தசரா குழுக்கள் முடிந்தளவு அம்பாளுக்கு பிடித்த நையாண்டி மேளம், செண்ட மேளம், விலவாசி, பணம், பொருளாதார பிரச்சனையில் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ட்ரம்ஸு, பேண்ட் செட்டு வச்சுருந்தாங்க. சத்தம் தான் வருது, இசை வர மாட்டுக்கு, டம் 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 டம்னு அடி. ஆமாம், அதனால் ஒரு உரிமை போட்டாலும் போதும், அருமையாக இருக்கும். காளி காளி வேஷம் போடுறவங்களுக்கு தெரியும் அதோட அருமை. அந்த உரிமை அடித்து அந்த அம்பாள் வந்து எப்படி இருப்பா அப்படின்னு. அதனால் பக்தர்களுக்கு வந்து அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோள், அடுத்த பதிவில் இதை விட சிறப்பாக நம்ம தசரா குழுவை பற்றி பார்ப்போம். எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருந்து நவராத்திரி நோன்பிருந்து நவக்கிரக நாயகத்தின் தலைவி உலகமகா கடவுள் உலகமகா சக்தி என் குளம் காக்கும் காளி குலசை முத்தார் அம்பிகை வீர பல்லம் வெறிசடையம் வெற்றி கொண்ட திருமுகமாக குலசீல குடிகொண்ட குணபூரணி வங்க கடலோரம் வடக்கு நோக்கி கோட்டையிட்டு வேச்சியம்மன் கருப்புசாமி பைரவர் பூதத்தார் மாயாண்டி சுடலிமான சுவாமி காவலோடு ஞான மூர்த்தீஸ்வரருடன் இணைந்து மங்கள செல்வத்தை மகிழ்வோடு உலகலாம் அருள்பாலிப்பவள் என் குலம் காக்கும் காளி குலசை முத்தார் அம்பிகை
ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியை எண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம்பு நிறத்தாலே புவியடங்க காத்தாளே அங்குசம் வாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலே முக்கண்ணியான என் முத்தார் அம்மையதுருவோருக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் உறுதியங்கு வந்துடாதே. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் காளி ஜெய் காளி, ஓம் சக்தி ஜெய் ஸ்ரீ சக்தி தாயே, ஓம் ஸ்ரீ முத்தார் அம்பிகையே போற்றி போற்றி போற்றி.